Hi, my dear brothers and sisters, I am Counselling MV. Welcome to my channel. In this video, we will talk about Paramedical Degree Counselling, Paramedical Diploma Matrum Certificate Counselling, Diploma in Nursing, Dpharm Later Entry, Post Basic Nursing. All of these are rank list. Counselling எப்படி அட்டெண்ட் பண்றது? ஏனா நிறைய பேர் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்ன்றது வந்து ஆன்லைன்ல எப்படி அட்டெண்ட் பண்றதுன்றது தெரியல. நம்ம வந்து டெமோ வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அந்த டெமோ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது நம்ம காட்டுறது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங் வந்து வைக்கும்போது உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. அதாவது இப்படியே தான் இருக்கும். நீங்கள் இப்படி தான் இந்த பேஜஸ்லாம் நீங்கள் பாருங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இது ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக புரியும். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட் டைம் இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல கிளியரான ஐடியா கிடைக்கும். இது வந்து பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான ஒரு டெமோ. பட் டிப்ளமோ இன் நர்சிங் டெமோவும் இப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. இதில் வந்து காலேஜஸ் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஹான்சிங் காலேஜஸ் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும். டிப்ளமோ இன் நர்சிங்கில் வந்து உங்களுக்கு வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் காட்டும். அதேமாதிரி தான் பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் டிகிரி டிப்ளமோ மற்றும் சர்வியர் கோர்சஸில் உங்களுக்கு வந்து அந்தந்த கோர்சஸ்க்கு என்னென்ன காலேஜஸ்ன்றதை காட்டப்போகுது. அதேமாதிரி தான் டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கும் எல்லாத்துக்கும் ஒரே போர்ட்டல் தான். பட் உங்களுக்கு வந்து இப்போ டிகிரினா டிகிரி காலேஜஸ்லாம் காட்டப்போகுது, டிப்ளமோனா டிப்ளமோ காலேஜஸ்லாம் காட்டப்போகுது. அதேமாதிரி டிப்ளமோ இன் ஃபார்மசினா ஃபார்மசி காலேஜஸ்லாம் காட்டப்போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எந்த ஒரு ப்ராசஸும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்காது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டலில் எந்தெந்த காலேஜஸ் எந்தெந்த கோர்சஸ் இருக்கோ அது மட்டும்தான் மாறப்போகுது. மற்றபடி பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்கோட டெமோ பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு டிப்ளமோ இன் நர்சிங்கும் பண்ணலாம், டிப்ளமோ இன் ஃபார்மசியும் பண்ணலாம், பாராமெடிக்கல் டிப்ளமோ மற்றும் சர்டிஃபிகேட் கோர்ஸும் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது, குட்டி குட்டி சேஞ்சஸ் தான் இருக்கும். அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இது பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்கோட டெமோ வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து இந்தமாரி ஒரு லிங்க் வந்துடும். உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து ஒரு லிங்க் வந்துடும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு, ஆன்லைன் கவுன்சிலிங் லிங்க் அப்படின்னு வந்துடும். பாராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, டிப்ளமோ கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்தமாரி பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா லாகின் ஐடி, இமெயில் ஐடி, ஏஆர் நம்பர், இந்த மூணுதில் ஏதாவது ஒன்று பாஸ்வேர்ட் இதை வந்து கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு வந்து மேபி பாஸ்வேர்டு இன்கரெக்ட் இல்லை இன்கரெக்ட்னு வரும். அந்த இன்கரெக்ட்னு வந்துச்சுன்னா நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்டு கொடுத்து புது பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்டு ஓடிபி வித் அதர்ஸ். ஏன்னா ஓடிபி ஃபில் பண்ணணும். ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கோ, எந்த மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன வரும்னா இங்கே பாருங்கள், பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது கவுன்சிலிங்குள்ளே உள்ளே வந்துட்டிங்கன்னு அர்த்தம். பர்சனல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பர்சனல் பேஜ் ஓப்பன் ஆகும்போது உங்களோட ஏஆர் நம்பர் அங்கே ஷோ ஆகும், உங்களோட நேம் ஷோ ஆகும், உங்களோட ஜெண்டர் ஷோ ஆகும், உங்களோட கம்யூனிட்டி ஷோ ஆகும், உங்களோட ரேங்க் ஷோ ஆகும், உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் ஷோ ஆகும், நீங்கள் சர்வீஸாக நான் சர்வீஸாக அப்படின்றது ஷோ ஆகும். இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லாகின் பண்ணது ரிஜிஸ்ட்ரேஷன் தான். பட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுன்னு ஒன்று இருக்குது, அது பண்ணால் தான் ஃபுல் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், இந்த மூணு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரஞ்சு கலரில் இருக்குது, சாய்ஸ் ஃபில்லிங்னு இருக்கும், ரிசல்ட்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்து கவுன்சிலிங் முடிச்சிட்டிங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் சாய்ஸ் ஃபில்லிங்கும் உங்களுக்கு க்ரீன் கலரில் ஆகிடும். நீங்கள் கவுன்சிலிங் முடிக்கலைன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கிளிக் இயர் டு பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த கிளிக் இயர் டு பே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஜிபே எது மூலமா வேணால் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெட் சென்டரில் போய் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஃபோன்லேயும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், லேப்டாப்லேயும் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அதாவது அமௌண்ட் சக்ஸஸ் அப்படின்றது வந்துடும். வந்தாலே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ற அர்த்தம். அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சாச்சு, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், அதே டேட்டில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா? ஏன்னா வந்து ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் இன்னொரு நாள் கூட பண்ணலாம், என்ன அன்றைக்கே கூட பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, அடுத்த ப்ராசஸ் என்ன, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, அடுத்த போர்ட்டல் அடுத்த ஸ்டெப் எதுக்கு போகும்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும்.
யூ கேன் ஆட் ஒன் ஆர் மோர் காலேஜ் ஆஸ் சாய்ஸ். நீங்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட காலேஜ் மட்டும் கோர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க உங்களுடைய ரேங்க் அண்டு கம்யூனிட்டி ரேங்க் பேசஸ் படி தான் உங்களுக்கு சீட்ஸ் வந்து இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அந்த கேட்டகரியில் அந்த காலேஜில் சீட் இருந்தால் தான் காட்டும், இல்லைன்னா காட்டாது. அப்படி உங்கள் கேட்டகரியில் சீட் இல்லைன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் கூட நீங்கள் சீட் ஃபில்அப் பண்ணலாம். அதேமாரி இஃப் சீட்ஸ் ஆர் நாட் வேக்கண்ட் இன் காலேஜ் ஆஃப் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஸ் பர் சப்ஸ்டியூசன்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் த வேக்கன்ட் சீட்ஸ் காலேஜ் வில் பி அவார்டட். அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வந்து உங்கள் காலேஜ் கிடைக்கலன்னா செகண்ட் பார்ப்பாங்க, செகண்டுக்கு உங்கள் கட் ஆஃப் சூஸ் ஆகலன்னா தேர்டு பார்ப்பாங்க. அதுமாரி ஃபஸ்ட்டில் இருந்தால் பார்ப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஒரு டாப் 10, டாப் 20, டாப் 50 உங்களுடைய பிடிச்ச காலேஜாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இ வேக்கன்ட் சீட்ஸ் ஆர் நாட் ப்ரெசன்ஸ் ஆன் யுவர் ஆல் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் தே காலேஜ் சீட்ஸ் ஃபார் அட்மிஷன் வில் நாட் அவார்டட். அதாவது உங்கள் கட் ஆஃப்க்கு அந்த காலேஜ் கிடைக்கலன்னா உங்களுக்கு காலேஜ் கிடைக்காது அப்படின்றத சொல்லிடுறாங்க. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் படிச்சுட்டேன் அப்படின்றத இந்த பாக்ஸில் ப்ளூ கலரில் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் ஓப்பன் ஆகிடும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கோட பேஜ் இப்படி தான் இருக்கும். நான் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ ட்ரிக் வீடியோ நெக்ஸ்ட்டில் நான் போடுறேன். இது வந்து கவுன்சிலிங் அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணோம் இதிலே உங்களுக்கு முழுக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்கள் இதிலே உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், கேட்டகரி வைஸ் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், கோர்ஸ் வைஸ் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம், காலேஜ் நேம் போட்டு காலேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஓசி இங்கே எஸ்சின்னு கொடுத்துருக்கு. நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி சீட்ஸ் இருக்கும், பட் ஓசி சீட்ஸும் இருக்கும். இப்போ சப்போஸ் உங்கள் கேட்டகரிய சீட் ஜீரோன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓசியில் சீட் இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். சரி இப்போ இங்கே பாருங்கள் பிஎஸ்சி நர்சிங் அப்புறம் பிஃபார்ம்லாம் போட்டிருக்கு. இப்போ எனக்கு சப்போஸ் எனக்கு பிஃபார்ம் வேணும்னா நீங்கள் வந்து இங்கே ஆடுன்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம். மேலே வந்து உங்களுடைய ஏஆர் நம்பர் நேம்லாம் காட்டும். டோட்டல் ரெக்கார்ட்ஸ் வந்து எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் மை சாய்ஸஸ் எவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் காட்டும். இதான் வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கோட பேஜ். சரி நீங்கள் அந்த ஆட் சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட் ஆகாது. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், அதாவது நான் பிஎஸ்சி நர்சிங் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து பிஃபார்ம் மதுரை மெடிக்கல் காலேஜில் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் தான் அங்கே ஆட் ஆகும். சரி நான் தெரியாமல் வந்து ஆட் கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன், அது என்னால் மாற்ற முடியுமா? எனக்கு இப்போ வந்து சப்போஸ் நான் தெரியாமல் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை நடுவில் போட்டுட்டேன், இல்லை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் ஃபஸ்ட்டில் போடணும் பட் நான் வேற ஏதோ காலேஜ் தெரியாமல் போட்டுட்டேன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அதை நீங்கள் ரிமூவும் பண்ணிக்கலாம் மூவும் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் தான் ஃபஸ்ட்டில் வேணும்னா நான் தெரியாமல் மதுரை மெடிக்கல் காலேஜை பின்னாடி போட்டுட்டேன், இப்போ நம்ம மாற்றலாமான்னு கேட்டால் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜே வேணாம், ஏதோ ஒரு காலேஜ் நான் தெரியாமல் போட்டுட்டேன் வேணான்னா ரிமூவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆட் ஆப்ஷன் இருக்குது, மூவ் ஆப்ஷன் இருக்குது, ரிமூவ் ஆப்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்ல, ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். சரி நான் எல்லாத்தையும் பண்ணியாச்சு, நான் பண்ணதை நான் கரெக்டானு செக் பண்ணலான்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் ப்ரிவியூ ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் தராங்க. அதாவது நீங்கள் ஒரு 110 சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த 110 சாய்ஸையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு PDF மூலிமா நீங்கள் வந்து 110 சாய்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோமா, நம்ம கோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கோமா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் போட்டிருக்கோமா. எப்பயுமே ஃபஸ்ட்டு டாப்பில் கவர்மெண்ட் காலேஜ் போடுங்க, அப்புறமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் போடுங்க. நீங்கள் டவுன்லோட் மை சாய்ஸை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். சரி இதெல்லாம் பண்ணியாச்சு, கடைசியாக என்னென்னா கன்ஃபார்மாக எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்றத ஷோர் பண்ணி அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஐ எம் அவேர் தட் ஐ கேன் ஏபிள் டு ஆட் மல்டிபிள் காலேஜ் ஆஸ் மை ப்ரிஃபரன்ஸ் ஆல் தோ ஐ எம் வில்லிங் டு ஸ்டடி இன் எனி ஒன் அண்ட் ஒன்லி ஆஃப் மை காலேஜ் ப்ரிஃபரன்ஸ். நான் கொடுத்துருக்க காலேஜ் ப்ரிஃபரன்ஸில் என்னால் ஒன்றும் நிறைய காலேஜ் ஆட் பண்ண முடியும். நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டீங்கனாலும் இதே தான் வரும். இப்போ வந்து ஒரு 300 சாய்ஸஸ் இருக்குது, நீங்கள் வந்து அந்த 300ல் ஒரு 100 கவர்மெண்ட் காலேஜ், 300 வந்து மீதி இருக்க 200 வந்து ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்னால் 100 கவர்மெண்ட் காலேஜ்னு கொடுத்தாச்சு. 200 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கொடுத்து 200 அதாவது சாய்ஸஸ் சொல்கிறேன், 300 சாய்ஸஸ் இருக்கா, இல்லை 100 கவர்மெண்ட் சாய்ஸஸ் 200 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சார்ஜஸ்னால் நான் 200 கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் சாய்ஸும் கொடுத்தாச்சு, மீதி இருக்க 100 கவர்மெண்ட் சாய்ஸும் கொடுத்தாச்சு, 200 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கொடுக்காம நான் ஒரு 100 தான் கொடுத்துருக்கேன், மீதி 100 இருக்குது, அது நான் பண்ணாலும் ஒன்று தான் பண்ணனாலும் ஒன்று தான் அப்படின்றத கேட்குது. என்னால் இன்னும் நிறைய சாய்ஸ் ஆட் பண்ண முடியும், இருந்தாலும் எனக்கு இது போதும் அப்படின்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கிட்டத்தட்ட ஓவர் ஆகிடும். சரி கிட்டத்தட்ட ஓவர் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து இதையும் செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பொறுமையாக அட்டன் பண்ணலாம், எதுக்கும் பயப்படலாம், டக்குன்னு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டோம்,
நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம் மாற்ற முடியுமான்லாம் கேட்டால் எல்லாத்தையும் உங்களுக்கு மாற்றுறதுக்கு ப்ரிவியூ பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் அவசரப்படாமல் பொறுமையாக டக்கு டக்கு டக்குன்னு பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து பிஃபார்ம் என்ற ஒரு கோர்ஸு எத்தனை காலேஜில் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றது காட்டும். ஒரு ஒரு கோர்ஸும் எத்தனை காலேஜில் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை காலேஜ் இருக்குது. இப்போ பிஃபார்ம்ன்றது வந்து கவர்மெண்ட் காலேஜில் ரெண்டு தான் இருக்குது, பட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜும் வந்து ஒரு 30-40 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக வந்து ஒரு 42 காலேஜ் இருக்குது. அந்த 42 காலேஜில் நீங்கள் எத்தனை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை கவர்மெண்ட், எத்தனை செல்ஃப் ஃபைனான்சிங், எல்லாத்தையும் காட்டிடும். எல்லாத்தையும் காட்டினதுக்கப்புறம் கடைசி ப்ராசஸ் இதை வந்து உன்னிப்பாக கவனிங்க. I have completed adding my preferential choices, hence lock my choices. அப்படின்னுங்கிறத ஒரு டிக் பண்ணிங்கன்னா ஓடிபி ரெக்வயர்டுன்னு வரும். அந்த ஓடிபி ரெக்வயர்டில் இடத்துல உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா லாக் மை சாய்ஸஸ் அப்படின்றத நீங்கள் செக் கிளிக் பண்ணணும். இதுதான் கடைசி ப்ராசஸ், லாக் பண்ண மறந்துடாதீங்க. லாக் மை சாய்ஸஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கேட்கும், நீங்கள் கன்ஃபார்மாக லாக் பண்ண விரும்புகிறீங்களா, எஸ்ஸா நோவான்னு கேட்கும். நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக எக்ஸன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சு. லாக் மை சாய்ஸஸ்க்கு முன்னாடி நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அதாவது இங்கே பேக் பட்டன் ஆப்ஷன் இருக்குது, ஒன்றுத்துக்கும் பேக் பட்டன் ஆப்ஷன் இருக்குது, மறந்துடாதீங்க. பேக் பட்டன் ஆப்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட் பட்டன் ஆப்ஷனும் இருக்குது. அதனால் நீங்கள் பேக் கொடுத்து செக் பண்ணிக்கலாம், என்னென்ன காலேஜ் பண்ணியிருக்கீங்கன்றத செக் பண்ணிக்கலாம். பேராமெடிக்கல் டிகிரி டிப்ளமோ எல்லாத்துக்கும் ஒரே இதேமாரி போர்ட்டல் தான் இருக்கும். காலேஜ் மட்டும்தான் மாறுமே தவிர, அதேமாதிரி டிப்ளமோ நர்சிங் ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியுன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். டிகிரி கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும் கவர்மெண்ட் காலேஜும் இருக்கும், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸும் இருக்கும். கடைசியாக லாக் மை சாய்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாக் மை சாய்ஸஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் லாக் பண்ண விரும்புகிறீங்களா, கன்ஃபார்மாக லாக் பண்ண விரும்புகிறீங்களா கன்ஃபார்ம் அப்படின்றத எஸ்ஸா நோவான்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் ஓவர். அடுத்த நாள் இல்லைனா அடுக்கடுத்த நாள் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சிம்பிள் ப்ராசஸ் தான் சாய்ஸ் ஃபில்லிங். நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் வந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டு மூணு வாட்டி பார்த்துட்டு பொறுமையாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், எந்த ஒரு அவசரமும் இல்லை. பொறுமையாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபியூஸ் மெயிலிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடன்ட், பி பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.